ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பேட்ச் வருது, நாளைக்கு வந்து சீசன் புதுசாக ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் பேட்டில் பாஸ் வருது. ஸோ எல்லாம் வரதுனால முன்கூட்டியே இன்னைக்கு சின்னதாக ஒரு பேட்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பேட்ச்சில் வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு சில ஈவெண்ட்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு 25ஆம் தேதி போல் நம்மளோட இதில் வந்து ஃபாலிங்ஸ் வந்து வந்துடும், சரியா? ஃபாலிங்ஸ் ஆல்ரவுண்டர் வந்துடும். ஸோ ஜாலியாக இருக்கும், சரியா? ஃபேலிங்ஸை பார்த்தாலே அழகாக இருக்குல்ல. ஸோ ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா 1.14.1.5, ஓகேங்களா? ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஷேர் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, ஷேர் பண்ணுங்கள், எனக்காண்டி ப்ரேயர் பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராகன் கார்னிவால் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வருது. ஸோ இது இப்போ வரல, இது வந்து உங்களுக்கு மே மந்த் தான் வருது, மே மந்த் 9ஆம் தேதி போல் வருது, ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய கொஞ்சம் பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து ஃபாலிங்ஸ் வந்து யுனைட் லைசன்ஸ் வந்து நீங்கள் இது உங்களுக்கு தனியாக ஈவெண்ட் பாஸ் மாதிரி கொடுக்குற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? லாஸ்ட் டைம் நமக்கு இது வந்துச்சுல்ல, நம்ம மிமிக்யூன்னு நினைக்கிறேன், மிமிக்யூக்கு ஒரு ஸ்கின் கொடுத்தாங்கல்ல, ஸோ அது தனியாக ஒரு ஈவெண்ட் பாஸ் மாதிரி கொடுத்தாங்களா, அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியல. மேபி அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த ஈவெண்ட் பாஸில் வந்து உங்களுக்கு ஸ்கின் எடுக்கிற மாதிரியும் இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்கும், தெரியல பாப்பா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஈவெண்ட் பாஸில் தான் இது வருதுன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அப்புறம் இந்த ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கார்னிவல் ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் இதை வந்து உங்களுக்கு இதை ஷேர் பண்ணீங்க, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு நம்ம முன்னாடி ஒரு சில போக்கிமானோட ஹேட் வச்சுருப்போம்ல, அதே மாதிரி உங்களுக்கு ரெக்வஸ்டாக ஹேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ வேறு டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வரும் அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாப்பில் ஈவெண்ட்டில் பக் எல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வந்து நார்மலாக இப்போதைக்கு மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே நம்ம போக்கிமானோட பஃபு நெஃப் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் ஒரு சில இது வந்து ஏன்னா மொத்தமாகவே இதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சின்னது தான் இருக்கும். ஸோ வெப்சைட்ஸில் ஒரு சில இதில் கொஞ்சம் இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இதில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு இதில் என்ன ஹூப்பா ட்ரிக் இருக்குல்ல, ஹூப்பா ட்ரிக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரா இது பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த ட்ரிக் யூஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்டும் சரி அதோட ஷீல்டும் சரி நல்லா இருக்கும்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் ட்ரெவனண்டோட ஹார்ன்லெட்ஸில் வந்து முன்னாடி வந்து பக் இருந்துச்சு. ஸோ லைக் வாலில் அந்த இதிலெல்லாம் போட்டோம்னா ஒரு மாதிரி சறுக்கிட்டு ஒரு மாதிரி போகும். ஸோ அந்த பக்கெல்லாம் சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மிராய்டனுக்கே நம்ம அந்த மூவ் போடும்போது அந்த பூஸ்டர்லாம் போகும்போது அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் அடிங்க, ஒரு தண்டர் மாதிரி. ஸோ அந்த பக்கை தான் சரி பண்ணியிருக்கேன், அது பக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஓ இது சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்னும் செக் பண்ணல. ஸோ உங்களுக்கு இதை நம்ம பிறவோ லைவில் கூட செக் பண்ணலாம் கண்டிப்பாக, ஓகேங்களா? ஸோ அந்த பக் அந்த எக்ஸ்ட்ரா எஃபெக்டை தான் சரி பண்ணி கொடுத்துருக்கதா போட்டிருக்காங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா ஜரரோட ஒயில்ட் சார்ஜ் ப்ளஸில் வந்து பக் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேபி டேமேஜ் பக் ஏதாவது இருக்கா என்னென்னு தெரில, அந்த ஒயில்ட் சார்ஜ் போடும்போது இருக்குது. ஸோ அந்த பக்லேயும் பக்கையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் அந்த இதில் மெயினாக இல்லை. ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் மேலோட்டமாக கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இனி வாங்க நம்ம அந்த இதில் வெப்சைட்ஸில் வந்து அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, வாங்க நம்ம அந்த இதை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை ஃபஸ்ட்டு ஜோராக் பார்த்தீங்க அப்படின்னா ஜோராக்கோட நைட் ஸ்லாஷோட கூல்டவுன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? கூல்டவுன் முன்னாடி 8 செகண்ட்லேருந்து 9 செகண்டாக மாற்றிட்டாங்க. அப்புறம் அதோட டேமேஜ் வந்து முன்னாடி இருந்ததுலேருந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும், கண்டிப்பாக, ஓகேவா? ஏன்னா முன்னாடி இருந்த டேமேஜ் வந்து 900 இருக்குது, மொத்தமாக 700 something மாற்றிருக்காங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப கம்மியாக்கி தான் வச்சுருக்காங்க, சரியா? கொஞ்சம் ஏன்னா இது லேட் கேமில் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும், சரியா? கண்டிப்பாக, ஏன்னா இது மொத்த டேமேஜுமே வந்து லேட் கேமுக்கான டேமேஜ் தான், ஓகேங்களா? நைட் ஸ்லாஷில் அதுக்கு உள்ளக்கூடிய டேமேஜ்னு தான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நைட் ஸ்லாஷில் உங்களுக்கு ஹெச்பி ரிகவர் ஆகும், அதுவும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜோராக்கு பயங்கரமாக நெஃப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் புரினா புசுலோட சூப்பர் பவர் வந்து உங்களுக்கு முன்னாடி 7.5 செகண்ட் இப்போ 8.5 செகண்டாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பவர் ப்ளஸில் வந்து உங்களுக்கு அந்த மசில் கேஜ் ஃபில்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கூல்டவுன் இருக்குதும், அதுவும் வந்து 30 செகண்ட் ஆகும், முன்னாடி 0 செகண்ட் இருந்துச்சு இப்போ 30 செகண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா?
அப்புறம் ஸ்மாக் டவுன்ல வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு மசில் கேஜ் கொஞ்சம் வேகமாக வரும், ஓகேவா? அதாவது லைக் அந்த கர்வ்ஸ் ஃபில் ஆகிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முன்னாடி நார்மலாக ஸ்டார்டிங்கில் 2 இருக்கும், அப்புறம் லேட் கேமில் வந்து 3 இருக்கும் ஸ்மாக் டவுன் ப்ளஸில். இப்போ அதை நெஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்மாக் டவுன் ப்ளஸ் ஆகும்போதே 2 தான் கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் நெஃபாக தான் இருக்குது கொஞ்சம், ஓகேவா? அடுத்து மியூட்டோ ஒய் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெஷல் அட்டாக் ஸ்டேட்டஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதோட டெலிபோர்ட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, சரியா? டெலிபோர்ட் போடும்போது உங்களுக்கு டேமேஜே டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் டெலிபோர்ட் வந்து முன்னாடி வந்து 2 செகண்ட் தான் இருக்கும் ஒரு தடவை, ஏன்னா டெலிபோர்ட் 2 தடவை டக்கு டக்குன்னு போய்க்க முடியும். அந்த 2 தடவை போகிறது வந்து 3 செகண்ட்ஸ் இருக்கும். இப்போ அது 3 செகண்ட் இல்லாமல் 2 செகண்டாகவும் மாற்றிட்டாங்க. ப்ளஸ் டெலிபோர்ட் ப்ளஸில் உள்ள டேமேஜும் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மியூட்டோ ஒய்யோட யுனைட் மூவ் டேமேஜையும் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட் மூவ் டேமேஜ் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அதோட ஸ்டன் வந்து முன்னாடி 1 செகண்ட் இருந்துச்சு, அதை இப்போ 0.6 செகண்டாக மாற்றிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவு பேலன்ஸாக மறுபடியும் மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் நம்புகிறேன், சரியா? சார், எப்படியும் ஏதாவது பேட்டில் பாஸ் வரும்போது மறுபடியும் தூக்கி விடுவாங்க, ஏதாவது பேட்டில் பாஸோ ஸ்கின்னா ஏதாவது வரும்போது தூக்கி விடுவாங்க, பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் அம்பு, மேட்ச் அம்போட டிஃபென்ஸ் அப்புறம் ஸ்பெஷல் டிஃபென்ஸ் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்ச் அம்போட சப்மிஷன் மூவ்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஸோ சப்மிஷன் வந்து மூவ் வந்து கொஞ்சம் பஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க, டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னோர்லெக்ஸில் வந்து ஸ்னோர்லெக்ஸோட பிளாக் இருக்குல்ல, பிளாக் போடும்போது அதோட ஷீல்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்பீடு ரெடியூஷன் கொடுத்துருக்காங்க, யூசரோட மூமெண்ட் ஸ்பீடு வந்து லைக் பிளாக் போடும்போது அதில் இருக்க மூமெண்ட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த மூமெண்ட் ஸ்பீடு வந்து முன்னாடி 45% இருந்தது இப்போ கொஞ்சம் 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் சின்ன பஃப்னு தான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீடு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏஜி ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்லாஷோட அயன் கேட் அப்புறம் சாக்கர்ஸோட யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த 2 மூவோட கூல்டவுனையும் 1 செகண்டு கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ, ஓகேங்களா? அப்புறம் கைரடோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கைரடோஸோட வாட்டர் ஃபால் அப்படிங்கிற மூவில் வந்து அந்த மூவ் ட்ராவல் ஆகி போகும்ல, ஸோ அந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு அதில் இத்தனை செகண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ அதை இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க, முன்னாடி 0.3 செகண்ட் இருந்தது இப்போ 0.07 செகண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல பஃப் தான் ஆக்சுவலாக, ஓகேவா? அது இல்லாமல் அக்வாட்டைலோட டிஸ்டன்ஸ் மூவ்டு ரெடியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே அக்வாடைல் வந்து நீங்கள் மூவ் போடும்போது வந்து அக்வாடைலில் பின்னாடி போயிட்டே இருப்போம், ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன், பின்னாடி இல்லை முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க, ஏன்னா நீங்கள் அது போகும்போது போட போட கடக்கடன்னு அவன் எனிமி பக்கத்துலேயே போய் உட்காந்துருந்துருப்பீங்க மூணாவது இது போடும்போது. ஸோ அதனால அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸை வந்து அந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் முன்னாடி பவுன்ஸ் போடும்போது போக்கிமான்ஸை வந்து கொஞ்சம் தூக்கி லைக் அதை வந்து த்ரோ பண்ணணும் கண்டிப்பாக, சரியா? லைக் அது ஒரு ஸ்டன் மாதிரி தூக்கி அடிக்கும். ஸோ அப்படி பண்ணலை அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அந்த இதை வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கதா போட்டிருக்காங்க, புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கே போட்டிங்க அப்படின்னா அவங்க துள்ளி அப்படி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி, த்ரோ பண்ணி போடும், அவங்கள தள்ளி விடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதில் மேபி ஸ்டன்ஸ் கூட இருக்கும், ஓகேவா? இது ஹூப்பாவோட ஷீல்ட் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதோட மூமெண்ட் ஸ்பீடு டூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, முன்னாடி 2 செகண்ட்ஸ் இருந்தது இப்போ 3 செகண்ட்ஸாக அப்படி மாற்றிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஹூப்பா ஷீல்டு கண்டிப்பாக குட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக, ஓகேவா? ஷீல்டு மூவு. அப்புறம் அம்பிரியான் வந்து இப்போ பேட்டில் பாஸ் வரனால அம்பிரியானை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அம்பிரியானோட டிஃபென்ஸ் ஸ்பெஷல் டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அம்பிரியானோட விஷ் மூவோட ரிகவரியை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, உண்மையிலேயே இதை நீட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த மூவ் அப்புறம் ஃபவுல்ரி அப்படிங்கிற மூவ் வந்து அதோட அதை ஃபவுல்ரி அப்படிங்கிற மூவ் போடும்போது உங்களுக்கு கூட நீங்கள் அந்த மூவ் போடும்போது எனிமியோட மூமெண்ட் ஸ்பீடு வந்து ரெடியூஸ்னும் ஆகும். ப்ளஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம். ப்ளஸ் அதோட லைக் அவங்க ஸ்பீடு வந்து கம்மியாகக்கூடியது வந்து டைமும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட டேமேஜும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ பஃபு வந்தனால அது கொஞ்சம் கொஞ்சம் நியாயமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் நியாயமாக இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அப்புறம் அசுமரியில் பார்த்தீங்கன்னா அசுமரியிலோட வேர்பூலோட கூல்டவுன் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது 11 செகண்ட்லேருந்து 10 செகண்டாக இருக்கு. வேர்பூல் ப்ளஸ்ஸோட கூல்டவுனும் பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்லேருந்து 8 செகண்டாக மாறி இருக்கு, ஓகேங்களா? அப்புறம் அசுமரியிலோட பெல்லி பேஷ் அப்படிங்கிற யுனைட் மூவ், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போனன்ட் டீமில் வந்து லைக் ஐ டோன் நோ அபவுட் தட், சரியா? இதில் வந்து அவங்க ஒன்லி ஹிட் போக்கிமான் ஃப்ரம் ஆப்போசிட் டீம் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம டீம் மட்டும் மேலேயும் அடிபட்டு அப்படி எதுவும் ஆயிருக்கா என்னவோ தெரியல, ஓகேவா?
அதுதான் ஆயிருக்கான்னு தெரியல எனக்கு. சரிங்களா, ஸோ அந்த யூனிட்மும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரெசல், க்ரெசலோட ரபிள் ரவுசர் அப்படிங்கிற அதோட யூனிக் மூவுக்கு வந்து இப்போ இன்னும் அதிகமான இம்யூனிட்டி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரெசல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இஸ்பியா வந்து நெஃப் பண்ணியிருக்கேன், இஸ்பியானோட ஸ்டோர்டு பவர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இஸ்பியானோட ஸ்டோர்டு பவரை பயங்கரமாக நெஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோர்டு பவரோட டேமேஜ் பயங்கரமான இல்லைனாலும் கொஞ்சம் நியாயமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் நெஃப்பாக இருக்குது, ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மியாஸ் கேரடாவோட அட்டாக் ஸ்டேட்டஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. பட் பெருசாலாம் இல்லை, 30 தான் அப்படின்னா அதில் பெருசாக எதுவுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறமா எல்டிகோஸ், எல்டிகோஸோட பூஸ்ட் அட்டாக்ல வந்து இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் ஸ்பீட் ரெடியூஷனை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதோட அது வந்து 1.5 செகண்ட் இருக்கக்கூடியது இப்போ 1 செகண்டாக மாற்றிருக்காங்க. ஸோ நிறையா டேம் நெஃப்னு தான் சொல்லலாம். அப்புறம் போலன் பஃபு கொடுக்கக்கூடிய டேமேஜை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதில் பெருசாக தெரியல டேமேஜ் ரெடியூஷனு, இல்லை எங்கே சரியாக கணக்கு எடுக்கலையான்னு தெரியல. இதில் பெருசாக எதுவுமே டேமேஜ் ரெடியூஷனே இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மேபி இங்கே இருக்கிறதா லேட் கேம், ஏன்னா போலன் பஃப் ப்ளஸ்லேயும் இருக்குது. ஸோ அதுதான் ரெடியூஷன் போலையோ இன்னும் தெரியல சரியா. அப்புறம் காட்டன் கிளவுடு கிராஷோட டேமேஜையும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போக்கிமான் இதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக ஓகேவா. ஸோ இந்த பேஜ் வந்து கொஞ்சம் ஓகே, நமக்கு இப்போவுமே பேஜ் வந்து பெருசாக என்ன சொல்கிறது, பேட்ஜில் வந்து இந்த பேட்ஜுங்கிறேன் சாரிப்பா, பேட்ச்சில் எப்போவுமே வந்து நமக்கு பெருசாக எதுவுமே அள்ளு விடாது சரியா. நமக்கு அள்ளு விடுறது ஒன்றே ஒன்று தான், நம்ம கூட வரக்கூடிய டீம்மேட் மட்டும் தான் கண்டிப்பாக ஓகேவா. நம்ம கூட வரக்கூடிய டீம்மேட் வந்து நம்மளாம் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னாலே நம்ம சந்தோஷமாக தான் கேம் விளாடுவோம் கண்டிப்பாக இல்லைங்களா. ஸோ மேட்ச் மேக்கிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தேன், கண்டிப்பாக அது வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பேட்டில் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூ வருது. ஸோ மியூவை எதுவுமே பண்ணலை, ஐ டோன்ட் நோ ஏன் அவங்க எதுவுமே பண்ணலன்னு தெரியல. மியூக்கு ஒரு சின்னதாக கூட ஒரு பஃபும் கொடுக்கல. மேபி மியூ ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியல ஓகேவா. ஸோ வேறு அடுத்து இனி அந்த டிராகன் கார்னிவல் பற்றி அதுக்கான இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் அதுக்கான தகவல் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக கொடுக்குறேன். மீண்டும் நம்ம இன்னொரு அற்புதமான வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ் ஓகேங்களா. அதுவரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் டீச்சர் டாடா பாபா, சி யூ, டேக் கேர், பாய் காய்ஸ், டேக் கேர், லவ் யூ ஸோ மச்.